அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். ஏற்கனவே இதே கணக்கை நாம் போட்டோம், ஆனால் அந்த கணக்கில் தவறு உள்ளது. அதை சரி செய்து திரும்பவும் இந்த கணக்கை நாம் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ கணக்கு போடலாமா? 10ஆம் வகுப்பு கணக்கு, பாடம் 1, உறவுகளும் சார்புகளும். இன்றைய பாடத்தில் பயிற்சி 1.4 7ஆவது கணக்கில் 2ஆவது கணக்கு போட போகிறோம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் மேப்பிங் ஆர் டெஸ்ட் டு ஆர் ஆனது f(x)-3-4x² எனில் இந்த சார்பு இருபுற சார்பா இல்லையா? உன் விடைக்கான காரணத்தை கூறுக. இதான் கேள்வி. கேள்வி புரியுதா இல்லையா? கேள்வியில் என்ன சொல்கிறாங்க? F மேப்பிங் R டென்ஸ் டு R, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆறிலிருந்து ஆறுக்கு. ஆறுனா மெய்யெண்கள். கொடுக்கப்பட்ட சார்பு எப்படி இருக்கு? மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இருபுற சார்பா இல்லையா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, உன் விடைக்கான காரணத்தை கூறுக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விடைக்கு காரணத்தை நீங்க சொல்லணும். இதான் இந்த கேள்வியுடைய அர்த்தம். அந்த சார்பு எப்படி இருக்கு? ஆறிலிருந்து ஆறுக்கு. அப்ப ஆர் ஈக்குவல் டு 1-1, 4 இப்படி போயிட்டே இருக்கும். திரும்பவும் ஆர் ஈக்குவல் டு -1, -13, 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஆறுனா மெய்யெண்கள். மெய்யெண்கள்ல எல்லா நம்பருமே இருக்கும். இயல் எண்கள் இருக்கும், முழு எண்கள் இருக்கும், முழுக்கள் இருக்கும், வீதமுறி எண் இருக்கும், வீதமுறா எண் இருக்கும். எல்லா நம்பருமே இதில் இருக்கும். இதில் இல்லாத நம்பரே கிடையாது. எல்லா நம்பருமே அதில் இருக்கும். நாம் என்ன செய்கிறோன்னா, இதில் 3 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். 1-1, 4 இதில் போயிட்டே இருக்க நம்பரு. இதில் போய்கிட்டே இருக்க நம்பரு. எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன செய்கிறேன்? 1-1, 4 இந்த 3 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். இதுவும் மெய்யெண்கள் தான். இதில் இருக்கிற நம்பர் தான் இதுலேயும் இருக்கும். இதில் இருக்கிற நம்பர் தான் இதுலேயும் இருக்கும். இதில் என்ன எடுத்துக்கிறேன்? -1, -13, 4 இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். ரெண்டும் மெய்யெண்கள் தான். அந்த உறவு 6லிருந்து 6க்கு, மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்களுக்கு இருக்கிறது. அதனால் இதுவும் மெய்யெண்கள் தான், இதுவும் மெய்யெண்கள் தான். இதில் இருக்கிற நம்பர் தான் இதுலேயும் இருக்கும், இதில் இருக்கிற நம்பர் தான் இதுலேயும் இருக்கும். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? மதிப்பகத்துக்கு 1-3 நம்பரை எடுத்துக்கிறோம். துணை மதிப்பகத்துக்கு -1, -13, 4 அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லா நம்பருமே அது இருக்கு. சொல்ல புரியுது இல்லையா? எல்லா நம்பருமே அது இருக்கு. நாம் கணக்கு போகிறதுக்காக இதில் 1-3 நம்பரு, இதில் 1-3 நம்பரு எடுத்துக்கிறோம். இதில் 1-1, 4 எடுத்துக்கிறோம். இதில் -1, -13, 4 எடுத்துக்கிறோம். சொல்ல புரியுது இல்லையா? இப்போ என்ன செய்யணும்? உறவு போடணும். உறவு எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க? f(x)-3-4x² இந்த சமன்பாடை வச்சு உறவு கண்டுபிடிக்கணும். போடலாமா? இப்போ f(x)-3-4x² இந்த சமன்பாடை இங்கே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக -1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக 4 போடணும். போட்டால் என்ன வரும்? விடை வரும். அந்த விடை தான் உறவு. போடலாமா? எக்ஸுக்கு பதிலாக 1, x=1 இந்த சமன்பாட்டில் போடணும். எஃப் எக்ஸை எடுத்துட்டு 1, 3-4 எக்ஸை எடுத்துட்டு 1, மேலே ஸ்கொயர்னா ஸ்கொயர் போடணும். ஈக்குவல் டு இதை சுருக்கணும், 3-4. இங்கே என்ன இருக்கு? 1² இருக்கு. 1² என்ன அர்த்தம்? 1 2 தடவை பெருக்கணும். 1 1 1. அப்போ 1² விட என்ன? 1. இதை சுருக்கணும், 3-1 4. இதை கழிச்சு போடணும், 4ல 3 போச்சுன்னா -1. ஏன் -1 வருது? கழிச்சு போடக்குள்ள பெரிய நம்பருக்கு என்ன குறியோ அதான் விடையில வரும். சொல்றது புரியுது இல்லையா? அடுத்து என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக -1 போடணும்.
x equal to minus 1 இதே சமன்பாட்டில் போனும் f x எடுத்து minus 1 3 minus 4 x எடுத்து minus 1 மேல square இது சுருக்குனோம் 3 minus 4 minus 1 square இதுக்கு என்ன விடை minus 1 square அப்படினா minus 1 2 தடவை பெருக்கணும் minus இந்த minus plus 1 1 அப்ப minus 1 square என்ன வருது 1 இத சுருக்கணும் 3 minus 4 4 4 இத கழிச்சு போடணும் 4 ல 3 போச்சுனா minus 1 ஏன் minus 1 வருது கழிச்சு போட்டா என்ன வரும் பெரிய நம்பரினுடைய குறிதான் விடையில வரும் சொல்றது புரியுதா இல்லையா அடுத்து என்ன செய்யணும் x பதிலா 4 போடணும் x equal to 4 இதே சமன்பாட்டில் போடணும் f x எடுத்துட்டு 4 3 minus 4 x எடுத்துட்டு 4 மேல ஸ்கொயர் ஈக்குவல் டு இத சுருக்கணும் 3 minus 4 இங்க என்ன இருக்கு 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 4 ஸ்கொயர்னா 4 ரெண்டு தடவை பெருக்கணும் 4 4 பெருக்கினா என்ன 16 அப்ப 4 ஸ்கொயருக்கு விடை 16 இத சுருக்கணும் 3 minus 16னா 64 ஈக்குவல் டு இத கழிச்சு போடணும் 64 ல 3 போச்சுனா minus 61 ஏ minus 61 வருது கழிச்சு போட்டா பெரிய நம்பருக்கு என்ன குறியோ அதான் விடையில வரும் இப்போ என்ன செய்யணும் அம்பூரி படம் போடணும் போடலாமா அம்புகுறி படம் அம்பூரி படம் எதை பார்த்து போடணும் என்ன உறவு கொடுத்துருக்காங்க ஆறில் இருந்து ஆறுக்கு மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்களுக்கு சொல்ல புரியுது இல்லையா ஆறு 1 மைனஸ் 1 4 இப்படி போயிட்டே இருக்கும் 1 மைனஸ் 1 4 இப்படி போயிட்டே இருக்கும் எல்லா நம்பருமே இருக்க நாம மூணு நம்பர் மட்டும் தான் இருக்கோம் திரும்பவும் 6 அதுல என்ன நம்பர் எடுத்துக்கிறோம் மைனஸ் 1 மைனஸ் 13 4 இப்படி போயிட்டே இருக்கோம் இதுலயும் எல்லா நம்பருமே இருக்கும் அதுல ஒரு மூணு நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் இதுக்கு பேர் என்ன மதிப்பகம் இதுக்கு பேர் என்ன துணை மதிப்பகம் இப்ப உறவு போடணும் ஒன்னுக்கு உறவு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னுக்கு உறவு மைனஸ் ஒன்னு ஒன்னுக்கு உறவு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னுக்கு உறவு மைனஸ் ஒன்னு அடுத்தது நாலுக்கு உறவு மைனஸ் 61 நாலுக்கு உறவு மைனஸ் 61 மைனஸ் 61 இதுல வரும் சொல்ல புரியுதா இல்லையா எல்லா நம்பருமே இருக்கு அதனால மைனஸ் 61 அதுல வரும் இப்ப இந்த அம்பூரி படத்தை பாருங்க தொடர்பு எப்படி இருக்கு ஒண்ணுக்கும் மைனஸ் ஒன்னு தான் உறவு மைனஸ் ஒண்ணுக்கும் மைனஸ் ஒன்னு தான் உறவு ரெண்டு நம்பருக்கும் சேர்த்து ஒரே நீளம் தான் இருக்கு ஒன்னுக்கும் மைனஸ் ஒன்னுக்கும் ரெண்டு நம்பருக்கும் சேர்த்து ஒரே நெல்லூர் மைனஸ் ஒன்று தான் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டு நம்பருக்கு சேர்த்து ஒரே நெல்லூர் இருந்தா அது பலவற்றுக்கு உண்டான சார்பு அப்ப எப்படி எழுதணும் ஆறில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஆறில் ஒரே நிழல் உரு உள்ளது எனவே இது பலவற்றுக்கு ஒன்றான சார்பு சொல்ல புரியுது இல்லையா ஆறில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஆறில் ஒரே நிழல் உரு உள்ளது எனவே இது பலவற்றுக்கு ஒன்றான சார்பு ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு தொடர்பு இருந்ததுன்னா அது ஒன்று கொண்டான சார்பு இங்க ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு தொடர்பு இல்லை ரெண்டு உறுப்புக்கு சேர்த்து ஒரே நேர்வு இருக்கு அதனால இது பலவற்றுக்கு கொண்டான சார்பு இப்ப இதுல இன்னொரு சார்பு இருக்கு
என்ன சார்பு இருக்கு? துணை மதிப்பகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும். சொல்ல புரியுது இல்லையா? இப்ப இந்த நாலு என்ற உறுப்புக்கு 300 இருக்கா இல்லையா? இந்த நாலு என்ற உறுப்புக்கு 300 இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சா இது எந்த வகையான சார்பு நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்த நாலுக்கு 300 கண்டுபிடிக்கணும். இந்த நாலுக்கு 300 எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க? f(x)(3-4x)2. இந்த சமன்பாடை வச்சு நீங்க 300 கண்டுபிடிக்கணும். என்ன 300 வருது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இதனுடைய விடை 4 அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். 3-4x2 இந்த சமன்பாட்டினுடைய விடை 4 அப்படின்னு வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு விடை கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு விடை கண்டுபிடிச்சா அதான் 300. சொல்ல புரியுது இல்லையா? இப்ப கண்டுபிடிக்கலாமா? இப்ப f(x)(3-4x)2 இந்த சமன்பாட்டினுடைய விடை என்ன? 4 அப்படி நீங்க வச்சுக்கணும். 3-4x2 இதனுடைய விடை 4. இந்த 4க்கு 300 கண்டுபிடிக்கணும். 300னா எக்ஸுக்கு என்ன விடை அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சீங்கன்னா இதுல என்ன சார்பு மறைஞ்சிருக்குன்னு நாம சொல்லலாம். போடலாமா? இப்ப இந்த 3 வந்து போச்சுன்னா -4x2=4-3. அடுத்து என்ன செய்யணும்? -4x2=4 போச்சுன்னா 1. அடுத்தது x2 இந்த பெருக்கல் -4 சமக்கூடி தாண்டி போச்சுன்னா என்னவா மாறும்? வகுத்தல் -4 மாறும். அப்ப எங்க எழுதணும்? பகுதியில் எழுதணும். 1க்கு கீழே எழுதணும் -4. 1 கீழே -4 வரும். அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும்? ரூட்டா மாறும். x=√(1/-4). இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ரூட்டுக்குள்ள மைனஸ் வரும். எக்ஸுக்கு விடை ரூட்டுக்குள்ள மைனஸ் வரும். அப்ப ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தா என்ன அர்த்தம்? அது மெய்யெண்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது கற்பனை எண். இது 11th 12th வருது. ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தாலே அது கற்பனை எண். இது 11th 12th தான் வருது. இது மெய்யெண் இல்லை. இது மெய்யெண் இல்லை. சொல்லக்கூடிய இல்லையா? ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தாலே அது மெய்யெண் இல்லை. இது கற்பனை எண். 11th 12th கலப்பெண் அப்படி சொல்றாங்க. 11th 12th இத கலப்பெண் அப்படி சொல்றாங்க. சொல்றது புரியல இல்லையா? அதனால இது மெய்யெண் கிடையாது. நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? உறவு எப்படி கொடுத்துருக்காங்க? 6 to 6 மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கற்பனை எண் கொடுக்கல. கற்பனை எண் கொடுக்கல. இங்க வர்ற விடை வந்து கற்பனை எண். ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தாலே அது கற்பனை எண். சொல்ல புரியுது இல்லையா? நமக்கு கற்பனை எண் கொடுக்கல, மெய்யெண்கள் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் மெய்யெண்கள் தான் இருக்கு. அப்ப 4 to 300 என்ன வருது? கற்பனை என்ன வருது? சொல்ல புரியுதா இல்லையா? 4 to 300 என்னவா வருது? கற்பனை என்ன வருது? மெய்யெண் இல்லை. அப்ப இதுல கற்பனை எண் கிடையாது, மெய்யெண் மட்டும்தான் இருக்கு. சொல்ல புரியுதா இல்லையா? ரூட்டுக்குள்ள மைனஸ் வராது. மெய்யெண்கள்ல ரூட்டுக்குள்ள மைனஸ் வராது. 11th 12th வரும். ரூட்டுக்குள்ள மைனஸ் வர நம்பர்லாம் 11th 12th வரும். கற்பனை எண் அது. அதனால இதுல மெய்யெண் வராது. அப்ப 4க்கு 300 இல்லை. 300 இல்லை. அப்ப துணை மதிப்பகத்துல ஏதாவது ஒரு நம்பருக்கு 300 இல்லைனா அந்த சார்பு எந்த வகையான சார்பு? உட்சார்பு. சொல்ல புரியுதா இல்லையா? துணை மதிப்பகத்துல ஏதாவது ஒரு நம்பருக்கு 300 இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த சார்பு பேர் உட்சார்பு. சொல்ல புரியுதா இல்லையா? அப்ப எப்படி எழுதணும்? துணை மதிப்பகத்தில் ஏதாவது ஒரு உறுப்பிற்கு 300
இல்லை என்றால் அந்த சார்பு உச்சார்பு. அப்ப இதுல என்ன சார்பு இருக்கு? பலவற்றுக்கு ஒன்றான சார்பு இருக்கு, உச்சார்பு இருக்கு. பலவற்றுக்கு ஒன்றான சார்பு இருக்கு, உச்சார்பு இருக்கு. அப்ப கடைசியா எப்படி எழுதணும்? இந்த சார்பு பலவற்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் உச்சார்பு. ஆனால் என்ன சார்பு இல்லை? ஆனால் என்ன சார்பு இல்லை? இருபுற சார்பு இல்லை. ஏன் இருபுற சார்பு இல்லை? இருபுற சார்புனா எப்படி இருக்கணும்? இருபுற சார்புனா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இருக்கணும், துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா இருக்கணும். இது ரெண்டுமே இதுல வரல, ஒன்றுக்கு ஒன்றான தொடர்பும் அது இல்லை. ரெண்டு உறுப்புக்கு சேர்த்து ஒரே நீளூர் இருக்கு. பலவற்றுக்கு ஒன்றான சார்பா தான் இது வருது. ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு தொடர்பா வரல, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இது வரல. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா வரல. துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா வரணும்னா எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கணும், எல்லா உறுப்புக்கும் தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் துணை மதிப்பும் வீச்சகமும் சமமாக வரும். ஆனால் இங்கே நாலு என்ற உறுப்புக்கு முன்னூறு இல்லை. இதே போல் பல உறுப்புக்கு முன்னூறு இருக்காது. இப்போ அஞ்சுக்கு கண்டுபிடிச்சிங்கனாலும் முன்னூறு இருக்காது, கற்பனை என்ன தான் வரும். ஆறுக்கு கண்டுபிடிச்சாலும் முன்னூறு இருக்காது, கற்பனை என்ன தான் வரும். இது மாதிரி பல நம்பருக்கு முன்னூறு அது இருக்காது. அப்படி முன்னூறு இல்லைன்னா அது உற்சார்பாக தான் வரும். அதாவது பலவற்றுக்கு உண்டான சார்பு உற்சார்பு. அதனால இது இருபுற சார்பு இல்லை. சொல்றது புரியுதா இல்லையா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.